1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இது மாதிரி 100 எண்ணுனாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோம்பேறித்தனப்படுவேன். ஆனால் நான் வந்து நம்மளோட சேனலில் கிட்டத்தட்ட 100 வீடியோ இதை போட்டால் தான் 100 வீடியோ. ஸோ 100 வீடியோ போட போகிறோம். இமேஜினே பண்ண முடியல 100 வீடியோனா எப்போ சாமி, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா 100 நாளைக்கு இமேஜினே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 100 வீடியோ இதோட சேர்த்து 100வது வீடியோ. அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க மெட்டல் ஃபிஷிங் 2.0. ஸோ கடலுக்கு போகலான்னு பிளான் போட்டேன். அதேமாரி சில எதிர்ப்பு வந்ததுனால இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த நம்ம எப்பயும் போகும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு, அது உள்ளே ஃபுல்லாக போய் அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன கிடைக்க போகுது. ஸோ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெயிட்டான பொருளாக கிடச்சிது. இந்த தடவை என்னென்ன கிடைக்குதுன்றத போய் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, 100 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள இல்லாமல் ஓகே, மெட்டல் ஃபிஷிங் செய்ய தேவையான பொருட்கள் வந்து போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் நடந்தே போய் போட்டுட்டோம். ஸோ கரை கிட்ட இருக்க இடத்துக்கிட்ட தான் நம்ம போனோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சு போக போகிறோம், உள்ளே எவ்வளோ தூரம் போக முடியும் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் போட்டு தேவை. எப்பயும் போல் இதை நாய்ப்படாத பாடாக அடித்து வந்து ரொப்பணும். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் எதிரோ பார்த்துட்டீங்க. ஸோ நான் அதை அடித்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட அப்புறம் சொல்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் ஜாலியாக போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு கஷ்டமாக செஞ்சால் தான் போக முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பேர் ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வந்து முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதே அந்த மெட்டல் ஃபிஷிங்க்கு நான் போனதில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அது இதில் கயிறு கொஞ்சம் நிறைய விட்டு வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம உள்ளே போக போகிறோம், ஆழமாக இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் போகுதா, அதனால் வந்து லைட்டாக அல்லாதான் இருக்குது. நமக்குன்னா ஏன் இப்படி வரும்னே தெரியல. போட்டை அழகாக எடுத்து உள்ளே போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பஞ்சர் தெரியுதா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள்ளு குத்தி பஞ்சர் ஆகிடுது. சரி, எனிவே இருந்தாலும் அதை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியல் போட் இருக்குது பார்த்தீங்களா, அதோ இந்த போட்டில் தான் போய் வந்து இப்போ மெட்டல் ஃபிஷிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு பேசுகிறேன், இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு மனசில் திம்பு இல்லை. வச்சுட்டு கட் பண்ணிட்டு பிச்சத்தை பார்ப்போம். சொல்லுமா ஓகே, நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கை வாரி விட்டுருது. ஏன்னா வந்து ஒரு ஏர்போர்ட் இல்லையா, நம்ம அதை நம்பிட்டுலாம் அவ்வளோ தூரம் போக முடியாது. அதுவே ஒரு பயமாக இருந்தது. அதுதான் ஒரு ரீசன் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நாளாக வந்து தள்ளி 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 போட்டுட்டு இருந்தது. ஏன்னா மெட்டல் ஃபிஷிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது வரைக்கும் உள்ள வரைக்கும் போனோம், தெரியுது அந்த இடம்லாம் அது வரைக்கும் உள்ள வரைக்கும் போனோம். ஸோ அப்போ அந்த போட்டை மட்டுமே நான் வச்சுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு பயமாக தான் இருந்தது. ஏன்னா துடுப்பு வேறு சரியாக ஒர்க் ஆகாது, கையிலலாம் வச்சுட்டு என்னமோ பிளான் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இறங்கி இப்படி காலை வரி விட்டுருது. ஸோ நானும் யோசித்தேன் அந்த பஞ்சர்லாம் அடிச்சிட்டு போகலாமான்னு சொல்லிட்டு. எனிவே அது அப்படியே இருக்கட்டும், 100வது வீடியோ இல்லை, ஏதாவது ஒன்று மக்கார் பண்ணுது பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மெட்டல் ஃபிஷிங் போட்டு பார்ப்போம். என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றது தெரியல, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே, எந்த இடத்துல ஆழம், அந்த இடத்துல ஆழமா? ஓகே, ஃபஸ்ட் அட்டெம்ட். ஓகே, கொஞ்சம் இவ்வளோ தூரம் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கரை தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் தூரம் ஊழல் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மெட்டல் ஃபிஷிங்காக எடுத்து வச்சிருந்த அந்த கயிறை எடுத்து எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம். உள்ளே போப்பாங்க போகல ஆழம் அதிகம் தானே. சரி ஓகே, அந்த இடத்துல ஹார்பர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒன்றும் ஆழம் அதிகமாக, இங்கே வந்து ஆழம் கம்மி. இருந்தாலும் நம்ம விடக்கூடாது இல்லை, ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே கிடைக்கல, ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி தான். இப்போ நம்ம ஒன்றும் கொஞ்சம் தூரமாக போட்டு பார்ப்போம். ஓகே, அட்டம்ப்ட் 2. ஓகே, ரெண்டு போனதும் நம்ம போட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள்லாம் வச்சுருக்கீங்களா, எங்கேயா விற்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டீங்க. பட் அதெல்லாம் எதுவும் பண்ணல, வந்ததோடு அப்படி தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம ஏதாவது கிடைக்கிற பொருள் ஏதாவது வித்தியாசமாக அதை கிடைக்குதான்றத நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் போட்டு பார்ப்போம். இது கொஞ்சம் ஆழமாக போகுதுல, ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், என்னன்னு தெரியல. என்னடா அது இம்மா தூரம் எதுவுமே கிடைக்கல. பாசை வச்சு என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று இருக்குது பாரு, சேர் இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பாம்பு மாதிரி இருக்குது, மெட்டல் ரிங்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். போன தடவை கிடச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பொருள் கிடைக்கல, ஏன்னு தெரியல, கரவோரமாக அந்தப்போ நிறையா கிடச்சிது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இவ்வளோ தூரம் தண்ணி எடுத்து எஃபர்ட்லாம் போட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் கிடைக்கல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கிடைக்கிறவே விடக்கூடாது. எவ்வளோ முடியுதோ தேடி பார்த்துட்டே இருப்போம். ஓகே, கடைசியாக நம்ம அந்த ஹார்பர் கிட்டி பக்கத்தில் போவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வெயிட்டான பொருள்லாம் கிடச்சிது. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், ஏன்னா ஆழமான இடம்ன்றதுனால அந்த தேங்கி நிற்கும் சில பொருள்லாம் நம்ம அங்கே போய் பார்த்துருவோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல, ஏன் தெரியல. அது 100வது வீடியோ ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் கொண்டு போகலான்னு பிளான் போட்டுது. ஆனால் எவ்வளோ அல்பையாக முடிஞ்சு போச்சு பாருங்களா, ஃபஸ்ட்டு வந்தோடனே பஞ்சர் ஆகிடுது. அந்த பஞ்சர் போட்டை கொண்டு வந்து நான் கவனிக்காமல் இவ்வளோ தூரம் உள்ளே கொண்டு வந்துட்டோம்.
எனக்கும் நீச்சல் தெரியாது, என் தம்பிக்கும் நீச்சல் தெரியாது, எங்களை யார் காப்பாற்றுவா? கேமராவை பயந்துட்டு தான் ஃபோன் எடுத்துகிட்டு போனோம், உயிருக்கு பயந்து நான் கிட்டத்தை எடுத்துகிட்டு போக முடியும். அந்தளவு இதுவாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம போட்டில் வந்திருக்கோம், இது பிரச்சனை கிடையாது. பார்ப்போம், எதாவது கிடைக்காமல் விட்டுறாதுல்ல. எஸ் இது உள்ள இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேறு கிடைச்சிருக்கு. மண்ணில் போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த ஒரு மண்ணில் மெட்டல் பீஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேக்னெட் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். ஏக் ஏதோ சேரு தான், வேறு எதுவும் கிடைக்கல. அந்த கிட்ட போகணும், ஹார்பரில் போகிறது தான் நிறைய கிடச்சிது. அந்த இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏதோ ஒன்றாவது கிடைக்காமே போயிடும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழம் அதிகம், ஏன்னா அந்த பக்கம் ஹார்பருக்காக தான் இந்த இடம் வந்து கட்டினாங்க. ஸோ இந்த இடத்துல போட்லாம் நிற்கணும்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஆழமாக நோண்டியிருப்பாங்க. சம்திங் ஏதாவது இங்கே இருக்காமையாக போயிடும், எப்படி சொல்லு தெரியும் உங்களுக்கு. பக்கத்துலேயே கரை தெரிஞ்சாலும் டக்குன்னு இங்கே ஆழம் இறங்கும், நம்ம இங்கே ஏதாவது பார்ப்போம். அப்படியே இங்கே அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போங்கண்ணா அப்படியே. ஓகே, அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே அந்த ஒரு கிராஸ் அப்படி போய் பார்ப்போம், வருடிக்கிட்டே போவோம், நம்மளுக்கு ஏதாவது கிடைக்காமே விட்டுரும். சேரு தான் இருக்க மாதிரி இருக்கு, நாத்தம் தான் நீங்கள் விளையிட்டா. ஏய் என்னடா இது? கை கிச்சிண்டா கிழியில கிழியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லுது, கதவுல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மெட்டல் மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. நான் வித்தியாசமாக ஏதாவது ஒரு பொருள் கெடிகாரம் கிடச்சிது, அப்புறம் ஸ்டாம்ப் கிடச்சிது, அதுமாரி ஏதாவது கிடச்சிதுனா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு சில்லறை ஐட்டமாகவே கிடச்சிட்டு இருக்கு. மெட்டல் தான் இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காமிச்சாதான் நல்லாயிருக்கும். ஒன்றும் கிடையாது பாரு, நிறைய பேர் வந்து கேட்டீங்க மெட்டல் ஃபிஷிங் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மதியானம் ஒரு மணிக்கு வந்தால் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு தான் போக முடியும், ஆனால் அவ்வளோ வேலை அது கிடைக்க மாட்டேங்குது. மீன் கூட கிடச்சிரும் போலங்க, இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து வீடியோ தள்ளி தள்ளி போட்டுட்டு இருந்தேன். ஸோ 100th வீடியோ ரொம்ப நாள் நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க, அதான் போட்டு விடுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த போட் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். அந்த போட்னா என்ன ஆயிரும் நினச்சி பாருங்க, துடுப்பு கூட போட முடியாது. இதுலேயே அதை அண்ணன் கொஞ்சம் ஏன் கூட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. எவ்வளோ முடியுதோ அதை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நம்ம சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல தூக்கி போடுவோம், ப்ராப்பராக யோசிச்சு அப்படிலாம் தூக்கி போட எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஏதோ தட்டுப்பட்ட மாதிரி இருக்கு, வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் அதை எடுத்து பார்த்தா எப்பயும் போல வந்து சேராகவே முடிஞ்சு போயிடும். ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயம். அதாவது நீங்கள் வந்து ரஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் வீடியோக்கு வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா எங்களுக்கு இப்போ முடிச்சாகணும் முடிச்சாகணுன்ற ஒரு டென்ஷன் இருக்குது. பட் இது அது இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கேஷுவலாக வந்தால் வச்சுக்கலாம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் பாருங்களேன் வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன்லாம் நான் அதிகமாக வந்ததே கிடையாது. நம்ம எப்பயும் போல் அந்த மோனையிலே இருப்போம், வீடியோ எடுத்துகிட்டு காலை கை வீட்டு ஓடியே வந்துடுவோம். யாருமே நிறைய பேர் கேட்டது ஏன் ப்ரோ உள்ளே போக மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பயம் தான், ஃபீல் லைட்டாக பயம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான பொருள் கிடச்சிருக்கு. எஸ் பூட்டு கிடச்சிருக்கு. எஸ் இதை கிட்ட பேர் சாவி கொடுப்பாங்களா, சாவி உன் கழுத்தில் இருக்கும் பேர் பாருங்க. ஒரே ஒரு பூட்டு மட்டும் கிடச்சிருக்கு, நான் ஏறி நிற்கட்டுமா? ஒரு பூட்டு ஒன்று கிடச்சிருக்கு, திருப்பி தூக்கி போட்டலாமா? கயிறுக்காக தான் நான் வந்து போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டிருந்தேன். இந்த தடவை க்ளவுஸ் போடலை, ஏன்னா கொஞ்சம் ஓவர் சீனாக இருந்தது, கம்ஃபர்டபுளாக வரலன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் மீன் நிறையா போதான், அங்கே பாரு தெரியுதா பாரு, என் மூஞ்சே ஒன்றும் தெரியல. கேமராவில் எடுத்துருக்கலாம். இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு அல்லு ஒரு பயம், கேமரா இன்கேஸ் லைட்டாக தண்ணி பட்டாலுமே சோழி முடிஞ்சது. 70,000 ரூபா அதை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா நாங்கள். ஸோ அதனால தான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, மீன் குட்டி குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு மாதிரி ஈசல் கூட்டம் மாதிரி போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. கரெக்டாக கேமராவில் கேட்ச் பண்ணலான்னு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கிச்சு, கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நம்ம அதே சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெட்டல் ஃபிஷிங் அப்படியே அப்படி விட்டுட்டு அதை நம்ம வேடிக்கை பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஐய் கடு 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 நான் சொல்கிறேன், தெரியுதா? ஆ தெரியுதா? அங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, தொந்தத்தில் பாருங்கள் மீன் குட்டி குட்டி குட்டிட்டோன்னு சோயல் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். என் கண்ணுக்கே லைட்டாக தான் தெரியுது, இந்த கேமராவில் எப்படி தெரியும் தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அங்கே இருக்குன்றது தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஐய் ஐய் பாரு அந்த செடியை பாரு காய்ஸ், அங்கே பாருங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறையை வச்சதான் அந்த செடி எல்லாமே. எதுக்குன்னா வந்து மீன் வந்து இந்த செடி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாகுமா, வேற லெவலாக இருக்கிற லுக்கு நான் அங்கேருந்தே பார்த்துட்டோம். ஸோ இந்த பக்கம்லாம் நம்மளுக்கு வர சான்ஸே கிடைக்கிறல்ல. ஸோ பாருங்களேன்
மெட்டல் ஃபிஷிங் சாக்கில் இது வந்தாச்சு, நம்ம போட்டெல்லாம் வந்து அவ்வளோ இதெல்லாம் வந்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா முள்ளுகளை குத்தி இருந்ததுன்னா அழகாக முள் பேருக்கு பேருக்கு நடக்க முடியாது உங்களுக்கு. வாவ் அழகாக பாரு, அந்த எப்படி அழகாக கூடு பேர் இருக்குது பாரு, சாம்பியாக இருக்குது பாரு. மேக்னெட் போட ஞாபகம் இருக்கா? பேலன்ஸே கரெக்டாக வர மாட்டேங்குதுரா. எடுத்து பார்ப்போம் மேக்னெட்டா. எப்பயும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. புழுதி தான் இருந்தாலும் உட்காந்துக்கிறேன்டா. ஹைப்பு கூட சரியாக கொடுக்க முடியல. வாவ், ஒரு மணலை விளக்கு. இது மணலை விளக்கு தானே, இது எப்படி இருக்கும் பாருங்களா. அழகாக சின்னதாக வந்து ஒரு நைட்டில் மாரி வச்சுட்டு தூங்கிக்கலாம். ஏதாவது ஏஞ்சி இருட்டு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்கு, கிட்ட வந்து கேட்டா பரவாயில்ல. இதுமாரி இது இதுதான் இதுமாரி தான் எதிர்பார்க்கறது. அது பூட்டு அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்குறது. போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிளாக் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ணுது, உங்களுக்கே தெரியும். இது வேற லெவல் இல்லை. இதை தூக்கி போட்டு வச்சு பண்ணா போனதே தூக்கி போட்டுருக்கூடாதுரா, அது தேவையில்லாமல் வந்து கஷ்டப்பட்டு எடுத்து தூக்கி போட்ட மாரி ஆயிடுச்சு. ஓய்யோ, வேகமாக போன வேகமாக போன. வாவ், நம்ம போன உடனே எல்லாம் பறந்து போச்சு, எல்லாம் திட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா அதை பறக்க வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக இருக்குல்ல. எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் கிட்ட ஆகிவிட்டது. நாம் வந்து ஸ்டார்டிங் வந்ததுலேருந்து தாண்டி போனால் எங்கேயோ போயிடும் போல. எவ்வளோ முன்னாடி வந்தோம் தெரியுமா நாங்கள், அவ்வளோ நேரம். நான் இதுமாரி ஃபுட்டேஜ் எடுத்து தான் இருக்கிறேன், எந்த ஃபுட்டேஜிலையும் மாட்ட மாட்டேங்குது. அங்கே ஒரு பறவை இருக்கு பாரு, என்னடா இது, செருப்பா? செருப்பி ஆட்டா மாட்டுது. ஏய், அது வளடா, கத்திரா அது, கத்தியோ அப்பா. பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கத்தி மாதிரியே இருக்குது. பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, அந்த மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஒரு சுற்றும் பார்த்தீங்களா, அந்த பிளேடு அது மாதிரி இருக்குது. ரெண்டும் கட்டனாக இருக்குது. பரவாயில்ல, கிடச்சதுலே வந்து கொஞ்சம் பெரிய பொருள், ஒரு ஒர்த்தான பொருள்லாம் எதாவது தருது. அந்த இது ஒன்று நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அதை கேட்டு, ஒரு ஒர்த்துள்ள பொருள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடச்சது வந்து இது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது. இது ரெண்டும் பரவாயில்ல, சூப்பர். இதெல்லாம் என்னத்த சொல்ல, இது நீ பார்த்ததே கிடையாது. இருட்டாயிரும், இருட்டாயிடுச்சுன்னா இங்கே இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், லைட்டாக பயமாக இருக்குது. ஃபோன் கீனு ஊந்துச்சுன்னா அவள் தான். நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் பெருசாக கிடைக்கிற மாதிரி தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை போட்டு பார்த்தாச்சு. சேரான, ஐய் வெட்டுதுரா, என்னடா இது, வேற ஒன்று. ஃபைனலாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. மோட்டர் நினைக்கிறேன், மோட்டர் அது, மோட்டர் தான் அது. ஐய், உள்ள காப்பர் இருக்கும்டா, நான் ஒரு சின்ன வயசில் உடச்சி இதை வாங்கி சாப்பிட்றதுலாம் நான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று கிடைத்து ஒரு 4-5 பொருள் கிடச்சிருக்கு. இதை வந்து இடைக்கு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். எனிவே, இது உள்ளே உடச்சி காப்பு இருக்கான்னு சொல்லி பார்ப்போமா. கரெக்டாக இரும்பு கலைப்பு கொடுத்துருவோம், அவனுங்களே பார்த்துக்கிட்டோம். நம்மளே உடச்சிட்டு போய், சரி நம்மளே உடச்சிட்டு போய் காட்டுவோம். பரவாயில்ல, எஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம்னா ஒரு பூட்டு கிடச்சிது. அதுதான் ஓரளவு டிஃப்ரெண்ட்னா அதான் கிடச்சிது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேற லெவல், அது உண்மையான ஒர்த்து. ஒரு சிம்மினியா அது, குட்டி விளக்கு, நனனை ஊற்றுற விளக்கு. அது சின்ன வயசில் யாராவது பார்த்துருப்பீங்க, இப்போ இருக்க 2K kids எல்லாம் தெரியாது. பட் அந்த டைம்லாம் வந்து இது யூஸ் பண்ணுது அந்த விளக்கு. கட்டாயம் அதை கீழே 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 இருக்கு பார். பட் உண்மையாலுமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து, ஒரு புது ஐட்டமாக கிடச்சிது, அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அருவாவா பிளேடா என்னன்னு தெரியல, அந்த ஷேப்பை பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. அண்டு வந்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டான ஒரு மோட்டர் ஒன்று கிடச்சிருக்கு. எனிவே, ஓரளவு வந்ததுக்கு வந்து ஒரு உருப்படியாக கிடச்சிது. நானே ஃபஸ்ட்டு வந்தோடனே பயந்துட்டேன், என்னடா இது இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், போட்டு வேறு பஞ்சர் ஆகிட்டு அப்படின்னு பார்த்தா. அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு போட்டு உள்ளே போக ஹெல்ப்லாம் பண்ணார். ஓகே, லொக்கேஷனை பார்த்தீங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அதுமாரி இருக்குல்ல அதெல்லாம் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வந்து இது 100வது வீடியோன்றது உண்மையாலுமே இப்போ கூட நம்ப முடியல. பட் ஓகே, நம்ம போட்டாச்சு, 100 வீடியோ போட்டாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பொருள் நிறையா கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவு கிடச்சிது. அண்ட் அதோட முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போய் பஞ்சர் ஆகி அப்புறம் வேற ஒரு போட்டில் போனது வந்து ஒன்றும் நல்லாவே இருந்தது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஓகேவா, வேறு என்னென்னலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அடுத்து நானும் வேறு லெவலாக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்து சூப்பரான வீடியோ போட போகிறோம். எனவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுருங்க. வேறு என்ன சொல்ல, இது வரைக்கும் 100 வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் சிம்பிளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. வாய்ப்பில் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க, ஃபேக் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா மட்டும் போட்டு விடுங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.